எனக்கு முதன்மையான தொழிலாக இருப்பது வேளாண் தொழில். இன்றைக்கும் நான் வேளாண் பணி செஞ்சிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய எங்கள் பகுதியில் போய் கேட்டால் தெரியும், நான் சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே நான் விவசாய பணிகளை மேற்கொண்டவன், கடினமாக உழைத்தவன். அவை என்னை உழைப்பை பற்றி அவர் சர்டிஃபிகேட் கொடுத்து பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேளாண் பெருமக்களுக்கு தெரியும், இப்படி வேளாண் பெருமக்களுக்கு செய்கின்ற நன்மையில் தான் இன்றைக்கி தேசிய அளவில் விருது பெற்றுக்கிறோம். நீர் மேலாண்மை திட்டத்தில் தேசிய அளவில் இன்றைக்கு முதலிடத்தை பெற்றுக்கிறோம். அதே வேளாண் துறையில் சேர்ந்த ஒருவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்த காரணத்தினால தான் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் முதன்மை வகிக்கிறோம். குடிமராமத்து திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க? அப்படி ஆட்சியில் கொண்டு வந்தாங்களா? இவ்வளோ தடுப்பணை கட்டினாங்களா? என்ன செஞ்சாங்க? நீர் மேலாண்மைக்கு எதுவுமே செய்யலையே. இன்றைக்கி நீர் பற்றாக்குறை மாநிலம் நம்முடைய மாநிலம். அந்த பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வர்றோம். இன்றைக்கி காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி கேரள அரசோடு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் அந்த முதலமைச்சரோடு சேர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதே போல் நம்முடைய சென்னை மாநகருக்கு தேவையான குடிநீர், அந்த கிருஷ்ணா குடிநீரை நாங்கள் நேரடியாக பேசி இது வரைக்கும் 10 TMC வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி வரலாற்றிலேயே 8 TMC மேலே தண்ணி வந்ததே இல்லை. இன்றைக்கு அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக சென்னை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் குடிநீர் வழங்குவதற்கு 10 TMC வரைக்கும் தண்ணீரை பெற்றுக்கிறோம். இப்படி நிறைய திட்டங்கள், சாலை வசதிகளை செய்து கொடுத்துருக்குறோம், தடுப்பணைகளை கட்டி கொடுத்துருக்குறோம், குடிமராமத்து திட்டத்தில் ஏராளமான ஏரிகளை இன்றைக்கி தூர்வாரிக்கிட்டு உள்ளாட்சி துறை மூலமாக பொதுப்பணித்துறை மூலமாக நிறைய கல்லூரி 11 கல்லூரிகளை திறந்துருக்குறோம். மருத்துவக் கல்லூரி எந்த மாநிலத்தில் செஞ்சுருக்கிறாங்க சாதனையை? 11 அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது, பணி துவங்கியாச்சு. அதெல்லாம் அந்த 1650 இடங்கள் இன்றைக்கி தோற்று வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரே வருஷத்தில். இது மிகப்பெரிய சாதனை அல்லவா? 6 சட்டக்கல்லூரி நான் திறந்து கொண்டு வந்துருக்குறேன் நான் முதலமைச்சரான பிறகு. இவ்வளோ சாதனை இல்லையா? என்ன சாதனை அவர் படைச்சிருக்கார்? இங்கே கூட சொல்லியிருக்கார் தூத்துக்குடி சமூகத்தை பற்றி. இதுக்கு வருவதற்கு காரணம் 100% ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா 2nd விரிவாக்கத்திற்கு அவர் தொழில்துறை மந்திரியாக இருந்தார், அவர் மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு. நீ பேசிய பேச்சு, திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு இன்றைக்கும் அவக்குறிப்பில் இருக்குது. நீ வேணால் பத்திரிகை ஊடக நம்பரில் தாராளமாக எடுத்து பார்க்கலாம். அது யாரும் மறைக்கவே முடியாது. அவர் சட்டமன்றத்திலேயே பேசுகிறார், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் விரிவாக்கத்திற்கு நிலம் ஒதுக்கப்படும். அவரே நிலம் ஒதுக்கியிருக்கார் கையெழுத்து போட்டு. இதோடு என்னங்க வேணும்? பச்சை போய் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, அந்த விரிவாக்கத்திற்கு 1500 கோடி செலவிடப்படும் என்று நிறுவனம் செலவிடப்படும் செய்தியும் சொல்லியிருக்கார். இதையெல்லாம் ஆதாரமாக இருக்குது. நான் சொல்லி கொண்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பத்திரிகையால் ஊடக நம்பருக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அதை இப்படி எல்லாம் அவர்கள் செய்துவிட்டு பழியை எங்கள் மேலே சுமத்திட்டுருக்காங்க. ஆக 2nd விரிவாக்கம் இல்லை என்றால் இந்த நிகழ்வே ஏற்பட்டிருக்காது, இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆக இந்த பிரச்சனை வருவதற்கு முழுக்க 100% திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை தெளிவுபட குறிப்பிடுகிறேன். எதில் பணம் இருக்குது? அப்படி இல்லை, நாங்கள் ஒன்று கால் நீங்கள் தவறான செய்தி சொல்கிறேன். எஜுகேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம் நல்லா புரியுங்க. இன்றைக்கி பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலணி, சிறுடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, போகிறதுக்கு அது பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள், அதோட மடிக்கணினி. இன்றைக்கி வல்லரசு நாட்டில் கூட கொடுக்கலீங்க, 12 லட்சம் 12000 ஒரு மடிக்கணினி. சுமார் 5 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்குற வருஷம் ஒருத்தருக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 42 லட்சம் பேர் கொடுத்துருக்குறோம். சரித்திர சாதனை அம்மாவுடைய அரசு படைச்சிருக்குது. இன்றைக்கு கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்திருக்குன்னு சொன்னால் அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை. இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 50% வந்துட்டுது, 100%க்கு 50% வந்துடுது. 2011 இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 34% தான் இருந்தது. 134 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைய தினம் 150 பேர் படிக்கிறேன் என்று சொன்னால் கல்வியில் புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறோம். சட்டக்கல்லூரி திறந்திருக்கிறோம், மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கிறோம், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இந்த மாவட்டத்தில் கூட 3 நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி, 3 உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆக்கியிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கி கோயில்பட்டியில் கூட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம்.
இப்படி நிறைய கல்லூரிகளை கொடுத்து மாணவருடைய படிப்பை உயர்த்திருக்கிறோம், கல்வி தரத்தை உயர்த்திருக்கிறோம். நீங்கள் அது மட்டும் இல்லை, இன்றைக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இன்றைக்கு மாணவ மாணவி கூட உயர்கல்வி படிக்க வேண்டும் சொன்னால் தனியார் மருத்துவக் கல்லூரி சேர்ந்து படிக்க முடியாது, பொருளாதார இல்லாத சூழ்நிலை தான். ஆக அப்படிப்பட்ட மாணவர்களும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவன் திறமையானவர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட திறமையான மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அதிகமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழகத்தில் உருவாக்கி தந்தது எங்களுடைய அரசு.